வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு ஒரு தோழியோட அனுபவம் தான். 5 வருஷமாக குழந்தை இல்லாத துயரத்தில் இருந்து ஒரே மாத முயற்சியில் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. அப்படி அந்த தோழி என்ன தான் பண்ணாங்க, அதை நம்ம செஞ்சால் நமக்கு பலன் அளிக்குமா அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ப்ரெக்னென்சி தொடர்புடைய தகவல்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். பொதுவாக ப்ரெக்னென்சிங்கிறது சிலருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உடனே வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம சேனல்லையே ஒவ்வொரு தோழியோட ப்ரெக்னென்சி அனுபவமும் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடும். சிலருக்கு வந்து சஷ்டி விரதம் இருந்ததன் மூலமாக மட்டுமே வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து சீட் சைக்கிளிங் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கலாம். இன்னும் சிலர் வந்து ட்ரீட்மெண்ட் மூலயமா அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கலாம். இந்த மிராக்கிள்ங்கிறது எல்லாருக்குமே நடக்கும் தான், ஆனால் நம்ம எதிர்பாராத நேரத்தில் நடக்கிறது தான் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைசிங்கான அனுபவம் தான் இந்த தொழிலுக்கும் வந்து நடந்திருக்கு. இவங்களுக்கு வந்து திருமணம் முடிந்து 5 வருடமும் குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து 4 முறை ஐயுஐ பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் போகிறோம் அப்படின்னா எடுத்த உடனே அவங்க வந்து ஐயுஐ பண்ணிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிவிட்டு அது வந்து செட் ஆகலை, அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ஐயுஐ சொல்லுவாங்க. அதுவும் வந்து சரிப்பட்டு வரல அப்படின்னா ஐவிஎஃப் வந்து சொல்லுவாங்க. இந்த தோழிக்கு 1 முறை 2 முறை இல்லை 4 முறை ஐயுஐ தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழி முயற்சி செய்திருக்காங்க. 1 மாதத்திலேயே அவங்களுக்கு வந்து அந்த முயற்சி வந்து கை கூடி அவங்க வந்து இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் 4 IUI ஃபெயிலியர்ஸ், நவ் ஐ எம் 6 வீக் ப்ரெக்னென்ட். I followed your clove water remedy for 1 month and I got good news. I love you அக்கா. ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு க்ளோவ் வாட்டர் எடுத்திருந்திருப்பாங்க, அதற்கு கூடவே நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் வந்து கண்டிப்பாக அந்த சகோதரி எடுத்திருந்திருப்பாங்கன்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா க்ளோவ் வாட்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவலேஷனை மட்டும்தான் தூண்டி கொடுக்கும். அதாவது சிலருக்கு என்னதான் கருமுட்டை வளர்ச்சி இருந்தாலும் எல்எச் ஹார்மோன் குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஓவலேஷனுங்கிறது நடக்காது. இன்னும் சிலருக்கு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்பொழுதே அவங்க வந்து ஃபாலிகுலர் வளர்ச்சிக்கு பிறகு ஃபாலிகுலர் வந்து வெடிக்கணும், கருமுட்டை வந்து வெடித்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக எக்ஸிஜி இன்ஜெக்ஷன் எடுப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கருமுட்டை வெடித்தல் வந்து நடக்காது, அதாவது ஓவலேஷன் வந்து அவங்களுக்கு வந்து நடக்காது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்எச் ஹார்மோன் ரொம்பவே ரிடியூஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஓவலேஷன் டைம் இருக்கோ வாட்டர் குடிச்சிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ப்ரெக்னென்சிக்கு. அதற்கு கூடவே நீங்கள் வெந்தய டீயும் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஹார்மோனலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெந்தய வாட்டர் நீங்கள் வந்து தினமும் எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக வந்து அது வந்து சரி செய்யும். அதே சமயத்தில் உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் வந்து க்யூர் ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா காலையில் வெந்தய டீ வந்து எடுத்துருங்க, கொஞ்ச நேரம் கழித்து க்ளோ வாட்டர் எடுத்துருங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து மல்லியை கொதிக்க வச்சு, அதாவது மல்லி விதைகள் சொல்லுவோம் இல்லையா, தனியான்னு சொல்லுவோம், அந்த மல்லி விதைகளை 1 ஸ்பூன் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டும் வந்து ரிடியூஸ் ஆகும், ப்ரெக்னென்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சீக்கிரமாகவே சரியாகி ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும். ஏதாவது ஒரு முயற்சியை தொடர்ச்சியாக செய்யுங்க, விட்டு விட்டு செய்யாதீங்க, கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே சீக்கிரமே மழலை செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனதார வாழ்த்துக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.